ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் மிஸ்டர்வாதி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக். என்ன டாபிக் பார்த்தீங்கன்னா, ரேசிசம் அண்ட் பாடி ஷேமிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி. ஸோ மேரி ஆன் பெவன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த தம்ப்நெயிலில் பார்த்துக்கலாம். பட் அவங்க யாருன்னு பார்க்குற முன்னாடி இந்த டாபிக் பற்றி நம்ம ஒரு சின்னதாக ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி நம்ம பேசிடுவோம். ஸோ இந்த ரேசிசம் பாடி ஷேமிங் அப்படிங்கிற விஷயம் பார்த்தாலே வந்துட்டு அதை பேஸ் பண்ணி நடக்கிற ஒரு ஃபன்னான விஷயங்களும் சரி, ஒரு காமெடியும் சரி, அது வந்து ரொம்ப நார்மலைஸாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ கவுண்டமணிலேருந்து சந்தானம் காமெடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதில் எல்லாத்துலேயுமே வந்துட்டு ஒரு பாடி ஷேமிங் இல்லாட்டி இந்த ரேசிஸ்ட் மாதிரியான விஷயங்கள் இல்லாமல் வந்துட்டு எதுவுமே கிடையாது. ஸோ அதுவும் நமக்கு பழகிருச்சு சப்கான்ஷியஸ் மைண்டில், இது வந்து கரெக்டு தான், சரி தான். ஸோ அடுத்தவங்களாம் அதை வச்சு ஃபன் பண்ணுறப்போ வந்துட்டு அது வந்து நமக்கு ஒரு கெத்து அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு ஒரு ஃபீல் வந்து கிடைக்கும். ஸோ அந்தளவுக்கு ரொம்பவே வந்துட்டு சாதாரணமான ஒரு விஷயமா வந்துட்டு ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு பின்னாடி இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இல்லாட்டி அது மூலமாக நடக்கிற விஷயங்கள் என்னென்னங்கிறது வந்து நமக்கு வெளியில் தெரியவே தெரியாது. ஸோ நமக்குன்னு நடக்கிற வரைக்கும் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு ஃபன் தான். ஸோ அப்படி ஒரு முக்கியமான விஷயம் வந்துட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு இன்றைக்கி இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எது சரி எது தப்பு அப்படிங்கிறத வந்து சொல்லிக் கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயம் ஒரு ஜென்ரேஷன் வந்து இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நமக்கு முன்னாடி வந்துட்டு ரேசிசம் பாடி ஷேமிங் மாதிரி விஷயங்கள் வந்து ரொம்ப சாதாரணமாக தான் கடந்து போயிருக்காங்க. காமெடிஸும் சரி இல்லாட்டி வந்துட்டு அது ஒரு பெரிய விஷயம்லாங்கிற மாதிரி தான் போயிட்டு இருந்திருக்கு. பட் இன்றைக்கி வந்துட்டு நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு பொறுப்பு இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஸோ அது வந்து நம்ம அடுத்த ஜென்ரேஷன் வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்களை சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ என்னுடைய பர்சனல் ஒப்பீனியும் கூட பொதுவாக வந்துட்டு நம்ம அம்மா இந்த மாதிரி ஃபேமிலி குடும்பத்தை பற்றியான கெட்ட வார்த்தைகள் நிறைய இருந்தாலுமே வந்துட்டு அதெல்லாம் வந்துட்டு ஒரு ஃப்ரெண்டு சொன்னால் சாதாரண விஷயமா கடந்துட்டு போயிடும். அதுவே மதமோ இல்லை ஜாதியோ கடவுளத்தை பேச மட்டும் அவனுக்கு கோவம் வருது. ஸோ இது வந்து ஏன் அப்படிங்கிற மாதிரி ஒரு க்வெஸ்சன் கூட நீங்கள் வந்துட்டு எழுப்பணும் அப்படிங்கிறதான். ஸோ அதே மாதிரி தான் இந்த ரேசிசம், இந்த நிறம் ரீதியாக நடக்கிற இந்த மாதிரி ஜோக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம அவாய்ட் பண்ணுங்கிறது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் கூட. ஸோ இதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபேமிலிஸ்குள்ளேயும் வந்து நிறையா அது உள்ள உள்ளே வந்துட்டு வந்துருச்சு அப்படின்னு தான் சொன்னோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை பிறந்தாலே வந்துட்டு குழந்தை ஏன் கருப்பாக இருக்குது, குழந்தை ஏன் வெள்ளையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கூட அதுலேயும் கூட ஒரு பார்ஷியாலிட்டி இருக்குது. ஸோ கருப்பாக பிறந்த என்ன குழந்தை கருப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் கூட சொல்கிறாங்க, குண்டாக இருந்தாலோ ஒல்லியாக இருந்தாலோ. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு குழந்தைங்கிற விஷயத்தில் கூட பார்த்திங்கனாலே வந்துட்டு இது வந்துட்டு ஒரு வைரஸ் மாதிரி தான் வந்துட்டு உள்ளே பூந்திருக்குன்னு சொல்லணும். ஸோ அதே மாதிரி இப்போது சந்தானம் காமெடி கூட பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வந்த படத்தில் கூட பார்த்திங்கன்னா அந்த ஹேண்டிகேப்பை வந்துட்டு சைட் ஸ்டாண்ட் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துட்டு கமெண்ட் அடிச்சிருப்பார், ஒரு ஜோக்காக வந்துட்டு வந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆளை பற்றி தான் நம்ம வந்து ஒரு பர்சன் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ மேரி ஆன் பெவன், அவங்களுக்கு நடந்த விஷயங்களை பார்த்ததுக்கப்புறமாச்சு நம்ம திருந்தோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் வந்து இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ மேரி ஆன் பெவன் யார் அப்படிங்கிற பற்றி நம்ம பார்க்கலாம். உலகத்திலே வந்துட்டு த மோஸ்ட் அக்லியஸ்ட் உமன் இன் த வேர்ல்டு அப்படிங்கிற ஒரு டைட்டில் வந்துட்டு இவங்களுக்கு வந்து கொடுத்தாங்க. ஸோ என்ன எதுக்காக அப்படிங்கிற பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்னொன்று இவங்க லைஃப் பற்றி நமக்கு கொஞ்சம் படிக்க ஆரம்பித்தாலும் வந்துட்டு இவங்க தான் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் பர்சன் இந்த வேர்ல்டு அப்படின்னே வந்துட்டு நமக்கு தோணும். ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு ரொம்ப டச்சிங்கான ஒரு விஷயமும் கூட, அவங்க லைஃப்பும் சரி, அவங்க கடந்து வந்த பாதைகள், அவங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள்லாம் எப்படிலாம் இருந்துச்சு, அவங்க ஃபேமிலியுடைய ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பற்றி தான் நம்ம வீட்டில் பார்க்க போகிறோம். ஸோ நர்ஸாக வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க மேரி ஆன் பெவன். ஸோ மேரி வந்துட்டு அவங்களுக்கு வந்து சில ஹெல்த் ப்ராப்ளம்ஸ்லாம் வந்துட்டு அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ பார்த்திங்கன்னா இந்த மைக்ரைன்ஸ் அண்ட் மசில் ஜாயின் பெயின்லாம் வந்துட்டு ஒரு நோயால் வந்துட்டு அவங்களுக்கு அதில் பிரச்சனை வந்துச்சு. அதுக்கப்புறம் அக்ரோமேகாலி அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து ஒரு நியூரோ எண்டோக்ரைன் டிஸார்டர், அதாவது இந்த ஹார்மோனுடைய எக்ஸசிவ் க்ரோத் ஹார்மோன்ஸ்னால் நடக்கிற உடல் ரீதியான விஷயங்கள்லாம் வந்து உங்கள் ஃபேஸ், உங்களுடைய போன் இந்த ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் வந்துட்டு கொஞ்சம் டிஸ்ஃபார்மேஷன் அந்த மாதிரிலாம் ஆகிறப்ப வந்துட்டு பார்க்குறப்ப வந்துன்னு நீளமாக இருக்கும், மூஞ்சி அகலமாக இருக்கும், அந்த மாதிரிலாம் வந்துட்டு ஒரு அப்னார்மல் க்ரோத் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் அந்த நோயால் பாதிக்கப்பட்டவங்க தான் வந்துட்டு மேரி ஆன் பெவன். ஸோ 32 வயசில் வந்துட்டு இவங்களுக்கு நோயால் பாதிக்கப்பட்டு அவங்க ஹஸ்பண்டை இறந்துடுறாங்க. ஸோ ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை, ஃபினான்ஷியலாக வந்துட்டு அவங்களுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னே தெரியல. ஸோ நிறையா கடன் இருக்குது, 4 குழந்தைகள் எப்படியாச்சும் படிக்க வச்சு அவங்களை முன்னேற்றணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்குறதா தான் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஜாப் கிடைக்கிது. ஸோ இன்ஃபேக்ட் அவங்க நிறைய ஜாப் பண்ணிகிட்ருக்காங்க. பட் இந்த நோயால் வந்துட்டு ரொம்பவும் வந்துட்டு கிண்டல் அடிக்கப்படுறாங்க. ஸோ அவங்க வந்து வேறு ஏதாவது வேலை கிடைக்கும் அப்படின்னு பார்க்குறப்ப வந்துட்டு ஒரு ஹியூமிலேட்டிங் கான்டெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம், அதாவது ஒரு அவமானகரமான ஒரு போட்டி. ஸோ உங்களை வந்து ஹியூமிலேட் பண்ணி வந்துட்டு அந்த கான்டெஸ்ட்லேருந்து உங்களுக்கு வந்து ஒரு ப்ரைஸ் மணி கொடுக்குற மாதிரியோ இல்லாட்டி அந்த இடத்துல வந்துட்டு ஒரு அமௌண்ட் வந்து நீங்கள் உங்களுக்கு ஒரு ஃபேர் அமௌண்ட்டு கொடுக்குற மாதிரி ஒரு கான்டெஸ்ட் நடக்குது. ஸோ அங்கே அந்த ஹியூமிலேட்டிங் கான்டெஸ்ட்டில் வந்துட்டு அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணி அது மூலமாக தான் வந்துட்டு அவங்களுக்கு வந்து த மோஸ்ட் த அக்லியஸ்ட் உமன் இன் த வேர்ல்ட் அப்படிங்கிற ஒரு பட்டம் கொடுக்குறாங்க. ஸோ ஒரு சர்க்கஸால் வந்து ஹையர் செய்யப்பட்டு நிறையா சிட்டிஸில் வந்து டூராக போகிறாங்க, லண்டனில் சரி இங்கிலாண்டில் எல்லாத்துலேயும் டூராக போயிட்டு ஈவன் அமெரிக்காலையும் கூட எல்லா இடத்துலையும் டூராக போயிட்டு இந்த சர்க்கஸ் மூலம் வந்துட்டு அவங்க எல்லோரும் வந்துட்டு வரவங்க போகிறவங்கள வந்து பார்த்து சிரிக்கிறது. ஸோ இவங்களுக்கு வந்து இது ஒரு டிஸார்டர், ஒரு வகையான ஒரு நோயால் பாதிக்கப்பட்டு அவங்க இந்த மாதிரி குடும்ப சூழ்நிலை வந்துட்டு ஒரு
இந்த மாதிரி ஒரு கான்டெஸ்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணி தன்னுடைய குடும்பத்தையும் தன்னுடைய குழந்தைகளையும் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய நிலைமை கொண்டு வரணுங்கிறக்காக தன்னைத்தானே வருத்திக்கிட்டு இந்த மாதிரி ஒரு ஃப்ரிக் ஷோ அப்படின்னு சொல்ல ஒரு குரூவலான ஷோ ஒரு மனசாட்சி இல்லாத ஒரு சர்க்கஸ் ஷோவில் வந்துட்டு ஜாயின் பண்ணி அது மூலமாக மக்கள்லாம் அவங்கள பார்த்து சிரித்து அதை ஹியூமிலேட் பண்ணி அது மூலமாக காசு சம்பாதிச்சு தன்னுடைய குடும்பத்தை வந்துட்டு காப்பாற்றுறதுக்காக போராடிருக்காங்க. ஸோ 59 வயசுலையும் இறந்து போயிட்டாங்க. அவங்க தன்னுடைய நோயை வந்துட்டு தன்னுடைய சோர்ஸ் ஆஃப் இன்கம்மாக மாற்றி அது மூலமாக வந்து நம்ம குடும்பத்தை வந்துட்டு காப்பாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ ஒரு அன்பான தாய் வந்து தன்னுடைய குழந்தைகளுக்காக எதையும் செய்வாள் அப்படிங்கிறதுக்கான ஒரு அந்த கோட்க்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் வந்துட்டு மேரி ஆன் பெவன். இது மட்டும் இல்லாமல் வந்துட்டு நிறைய பேர் வந்து இந்த சர்க்கஸ் இந்த ஃப்ரிக் ஷோவில் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு இந்த மாதிரி பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸோ சந்தர்ப்ப சூழ்நிலையும் சரி இந்த மாதிரி நோயால் பாதிக்கப்பட்டு அவங்க வேறு வழி இல்லாமல் வந்துட்டு இந்த மாதிரி நிறைய சர்க்கஸ் இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அவங்கள சில பேர்லாம் சொல்கிறேன். ஐரிஷ் ஜெயண்ட் அப்படின்னு ஒருத்தங்க, த லயன் ஃபேஸ் லேடி, த ஃபேட் ஆர் த ஃபேட் ஆஃப் பெக்கம், அப்புறம் இதில் வந்து ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா ஹியூமன் ட்ரங்க், பிரின்ஸ் ரேண்டின் அப்படிங்கிற வந்துட்டு ஹியூமன் ட்ரங்க் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பேர் வந்து அவருக்கு கிடச்சிது. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா கையும் காலும் வந்துட்டு கிடையாது, லிம்ஸ் ஃபோர் லிம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், ரெண்டு கை ரெண்டு கால் இல்லாமல் வந்துட்டு ஒரு ஜெனட்டிக் மியூட்டேஷன் ஒரு டிசார்டர்னால் வந்துட்டு அவங்க நோயால் பாதிக்கப்பட்டு அவங்க அந்த மாதிரி பிறந்தாங்க. ஸோ டெட்ரா அமிலியா சிண்ட்ரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோயோட பேர். ஸோ அவருக்கு வந்து ஸ்னேக் மேன், ஹியூமன் கேட்டர்பில் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்லாம் கூட இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ஃபோட்டோலேயே கூட பார்க்கலாம். அதே மாதிரி இன்னொருத்தர் வந்து ஐசக் டபிள்யூ ஸ்ப்ரேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர், அவர் வந்து ஸ்கெலிட்டன் டியூன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பேர் கொடுத்தாங்க. அவருக்கு வந்து ஒரு பேர்னு பார்த்தீங்கன்னா இன்னொன்று த தின்னஸ்ட் மேன் ஆன் ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் இருக்குது. ஸோ இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஎம்ஏ அப்படிங்கிற மாதிரி ஒரு நோய், அதாவது ப்ரொக்ரெசிவ் மஸ்குலார் அட்ரோஃபி அப்படிங்கிற மாதிரி ஒரு நோய். ஸோ அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மஸ்குலர் விஷயமான சம்மந்தமான விஷயங்கள் வந்துட்டு நிறைய பிரச்சனை வரும். ஸோ அவர் 44 வயசில் பார்த்திங்கன்னா அவரோட மொத்த வெயிட்டை வந்து 19 kg அப்படிங்கிற மாதிரி கூட சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ரேசிசம் பாடி ஷேமிங் மாதிரி விஷயங்கள் வந்துட்டு நமக்கு யாரும் சொல்லிக் கொடுக்குற கிடையாது. முன்னாடியே சொன்ன மாதிரி ரொம்ப கேஷுவல் ஆயிடுச்சு. ஸோ நமக்கும் வந்து தெரிய மாட்டேங்குது அதில் வந்து இது வந்து எந்த அளவுக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துட்டு ஒரு பீப்புளுக்கு வந்து ஒரு மனிதனுக்கு வந்து உருவாக்கும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ இது நமக்கு நடக்காத வரைக்கும் தான் வந்துட்டு முன்னாடி சொன்ன மாதிரி நமக்கு நடக்காத வரைக்கும் தான் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு ஃபன். பட் இங்கே வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்துட்டு நம்ம படிக்கிறப்ப தான் வந்துட்டு அது எது சரி தப்பு அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரியும். ஸோ அதனால் ஹிஸ்ட்ரிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ முன்னாடி வந்துட்டு என்ன மாதிரிலாம் கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற நம்ம பார்த்தாகணும். அது மூலமாக வந்து நம்ம லேர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ லேர்ன், அன்லேர்ன் அண்ட் ரீலேர்ன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ படிக்கணும், திரும்ப திரும்ப படிக்கணும், அதில் வேண்டாலும் தூக்கி போடணும் அப்படிங்கிறத வந்துட்டு என்னை பொறுத்துக்கு இன்டலெக்சுவல் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நல்லதை சொல்லித்தர ஆளுங்க வந்துட்டு உண்மையிலே வந்துட்டு கம்மி தான். ஸோ நம்மளாக படித்து நம்மளாக வந்துட்டு சரி தவறான விஷயங்களை வந்துட்டு பகுத்தறிந்து அதை பிரித்து எது வேணும் வேணாங்கிறத வச்சுக்கிறது வந்துட்டு நம்ம கையில் இருக்குது. அதே தான் நம்ம அடுத்த ஃபியூச்சர் ஜென்ரேஷன் சொல்லிக் கொடுக்கணும் கூட. ஸோ மேரி ஆன் பெவன் வந்து அக்லிஸ்ட் உமன் இந்த வேர்ல்டுன்னு கொடுத்துக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் சரி, இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஷீ இஸ் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் உமன் இந்த வேர்ல்டு.